ஓம் நமோ நாராயணாய. வெல்கம் பேக் டு மை சேனல். டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸிலிருந்து அப்டேட் செய்திருக்கக்கூடிய புக்கிங் பற்றின அப்டேட்ஸும், திருமலையினுடைய தரிசனம் பற்றின ஸ்டேட்டஸும், வைகுண்ட துவார தரிசனத்தின் போது திருமலையில் கேன்சல் செய்யப்பட்டுள்ள தரிசனத்தினுடைய டீட்டெயிலும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸ்ரீவாரி சேவாவோட ஆன்லைன் புக்கிங் நாளை புதன்கிழமை, அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி காலையில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஸ்ரீவாரி சேவா பிப்ரவரி மந்த் தரிசனத்திற்கானது. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நாளை 4 புக்கிங் வந்து ஓப்பன் செய்கிறாங்க. காலை 11 மணி போல் ரத சப்தமிக்கான ஸ்ரீவாரி சேவா ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சேவாவில் லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேருமே புக் செய்து திருமலையில் போய் வெங்கடேஷ பெருமாளுக்கு சேவை செய்ய முடியும். பிப்ரவரி மந்த்துக்கான இந்த கோட்டா 7 டேஸ் ஸ்லாட்டுக்கானது. ரத சப்தமிக்கு ஸ்ரீவாரி சேவாவில் போய் திருமலையில் சேவா செய்வதற்கு டிடிடியிலிருந்து ஏஜ் லிமிட்டும் தந்திருக்காங்க. 18 வயதுக்கு மேலே 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த ரத சப்தமி ஸ்ரீவாரி சேவாவில் புக் பண்ணி திருமலைக்கு போய் சேவை செய்ய முடியும். திருமலை மற்றும் திருப்பதிக்கான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா நாளை காலை 12 மணிக்கு போல் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டும் தந்திருக்காங்க. திருமலையிலையும் திருப்பதி இந்த ரெண்டு இடங்களில் எந்த இடத்துல வேணாலும் சேவை வந்து செய்யலாம். இதற்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 18 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சேவாவில் புக் பண்ணிக்க முடியும். அடுத்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு பெண்கள் மட்டுமே சேவை செய்யக்கூடிய நவநீத சேவா புக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறாங்க. நாளை மதியம் 2 மணிக்கு உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பராக்கமணி சேவா ஆண்கள் மட்டுமே செய்யக்கூடியது. அதற்கான புக்கிங் அப்படிங்கிறது மதியம் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. டிடிடியோட ப்ரெஸ் ரிலீஸில் தந்திருக்கக்கூடிய தரிசனம் ஸ்டேட்டஸ் இப்போ பார்க்கலாம். 63,637 பக்தர்கள் நேற்று தரிசனம் செய்திருக்காங்க, அதாவது நவம்பர் மாதம் 25ஆம் தேதி. 24,016 பக்தர்கள் முடிக்காணிக்கை தந்திருக்காங்க. 4.20 கோடி பக்தர்கள் முண்டியல் காணிக்கையாக செலுத்தியிருக்காங்க. 7 வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிய பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு 10 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகியிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய அக்கமெண்டேஷன் அவைலபிலிட்டி இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்று காலை 10 மணி போல் 50 ரூபா 100 ரூபா ரூம்ஸ், டோட்டலாக 1700 ரூம்ஸ் வந்து இருந்திருக்கு. அவைலபிலிட்டியாக நமக்கு ரிமைன்ஸ் காமிச்சது 43 ரூம்ஸ். காலை 10 மணி போல் அவைலபிலிட்டிஸ் காமிச்சிருந்தாங்க. 1000 ரூபா 1500 ரூபா ரூம்ஸ் டோட்டலாக இருந்தது. 50 ரூம்ஸ் மட்டும் டோட்டலாக இருந்தது. அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் எதுவும் நமக்கு காமிக்கலை. அடுத்தது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில் இன்றைக்கான எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டுமே 1519 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. மற்ற இடங்களான விஷ்ணுநிவாசம், சீனிவாசம், அலிபுரி பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள்லாம் நாளை நவம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 4 மணி ஸ்லாட்டுக்கு 2,698 டிக்கெட்ஸ் பக்தர்களுக்கு இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. திருமலையில் ஜனவரி மாதம் வைகுண்ட துவார தரிசனம் ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறப் போகுது. வைகுண்ட துவார தரிசனத்தை முன்னிட்டு திருமலையில் கேன்சல் செய்யப்பட்டுள்ள தரிசனத்தினுடைய இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். இந்த 10 நாட்களும் விஐபி பிரேக் தரிசனம் கேன்சல் செய்திருக்காங்க, புரோட்டோகால் விஐபிஸ் தவிர. அடுத்தது இன்ஃபேண்ட் தரிசனம், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன், என்ஆர்ஐ தரிசனம் போன்ற ப்ரிவிலேஜஸ் தரிசனத்தையும் கேன்சல் செய்யப்பட்டு இருக்குது. ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி ஆகிய 10 நாட்களும் திருமலையில் அனைத்து ஆர்ஜித சேவைகளையும் டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10ஆம் தேதி தங்கரத ஊர்வலமும், 11ஆம் தேதி சக்கராஸ்நானமும் திருமலையில் நடைபெறும். இந்த ப்ரோக்ராமை எஸ்பிபிசி சேனல் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதாகவும்,
நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வைகுண்ட துவார தரிசனத்துக்கு திருமலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நியூஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.